சதுர்த்தி வந்துட்டாலே நமக்கு ஞாபகம் வர்ற விஷயங்கள்ல முக்கியமான ஒண்ணுதான் கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு செஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம செஃப் சர்க்கிள்ல ரொம்ப வித்தியாசமான பிளஸ் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முளைக்கட்டிய பச்சை பயிறு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கொழுக்கட்டை வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் தாராளமாக செய்யலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஷ். இது செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் முளைக்கட்டிய பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இது பச்சை பயிர் மட்டும்தான் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு எந்த பயிர் சேர்த்ததுனாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இது கூட ஒரு உருளைக்கிழங்கு, தோல் நீக்கிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து முளைக்கட்டிய பச்சை பயிர் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸ் உருளைக்கிழங்கு வந்து தாராளமாக போதும். இது எடுத்துட்டு 2 கப் தண்ணி ஊற்றி இந்த குக்கரை கவர் பண்ணி ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக விசில் விட்டுற வேண்டாம். ஏன்னா 2 விசிலே இது தாராளமாக குக் ஆயிடும். நீங்கள் வந்து பச்சை பயிரையும் உருளைக்கிழங்கையும் தனித்தனியாக வேக வச்சு எடுக்கிறதுனால தாராளமாக எடுத்துக்கலாம். குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறக்காக தான் நான் வைக்கிறேன். இதை வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்து அதோட ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பச்சை பயிரும் நல்லா வெந்துருச்சு, ப்ளஸ் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்கிற தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ சுத்தமாக வடிச்சுட்டு அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிசைகிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். இந்த பவுலில் மாற்றிட்டு இதை வந்து கொஞ்சமாக மசிச்சு விடுங்க. ஃபுல்லாக மசிக்கணும்னு இல்லை, அந்த பச்சை பயிரெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். மசித்ததுக்கப்புறம் அதில் ஓட்ஸ் பவுடர் இல்லாட்டி அரிசி மாவு வந்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க. 1 கப் முளைக்கட்டிய பயிர் எடுத்தால் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஓட்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல்லையே அதில் வந்து லைட்டாக சுடுதண்ணி கலந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டைம் பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த ஓட்ஸ் பவுடர் வந்து பச்சை பயிர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அது மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கேரட் சேர்த்து போகிறோம். நீங்கள் வந்து கேரட் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அதோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால். ஏன்னா கேரட் சேர்த்தும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நமக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், ப்ளஸ் நல்லா ஹெல்த்தியும் கூட. இங்கே வந்து 1/2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பச்சை பயிர் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேரட் சேர்த்துக்கோங்க. எதுவுமே ஒன்று டாமினேட் பண்ணிடக்கூடாது. ஸோ கேரட் சேர்த்துட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாமே வந்து ஈவனாக கலங்கியிருக்கணும். இப்போ இந்த கொழுக்கட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முளைக்கட்டிய பயிர் தான். அதில் இருக்கிற நன்மைகள் வந்து ஏராளம். அதில் வந்து ப்ரோட்டீனோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் சின்ன சின்ன போர்ஷன்ஸாக எடுத்து நீங்கள் எப்பவும் கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த முளைக்கட்டிய பயிர் சாப்பிட்றதுனால இன்னொரு பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக ஜீர்ணமாயிரும் நமக்கு. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து அடிக்கடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு இட்லி பேன் எடுத்து அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த கொழுக்கட்டையை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படி வேக வச்சிங்கன்னா போதும். இந்த கொழுக்கட்டை வைக்கும்போது பொண்ணோட ஒன்று ரொம்ப ஒட்டாமல் வச்சுக்கோங்க. இப்போது இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதிகமாக வேக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இறுகிடும். இந்த முளைக்கட்டிய பயிர் சாப்பிட்றதுனால நம்மளோட சருமம் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும், ப்ளஸ் யங்காகவும் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த முளைக்கட்டிய பயிரினால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இதில் இருக்கிற நார்ச்சத்து நம்மளோட ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இந்த பிளேட் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு, இல்லை 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் அது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து வெளியிடுங்க. அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா கையில் பிசு பிசுன்னு விட்டும். ஸோ இந்த ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டிஃப்ரெண்ட்டான முளைக்கட்டிய பயிர் கொழுக்கட்டையை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை பை.